जय श्री राम। दिवस रजनीचे परमित्य करावया मूळ आदित्य तो आदित्य गेलिया उर्वरित त्यासी काये म्हणावे। शब्द मौन्याचा विचार भावया मूळ ओंकार तो ओंकार गेलिया उच्चार कैसा करावा। अनुभव आणि अनुभविता सकलये माये चीकरिता ते माया मुळी नस्ता त्यासी काये म्हणावे। वस्तु एक आपण एक ऐसी अस्ती वेगलिक तरी अनुभवाचा विवेक बोलो येता सुखे। वेगळेपणाची माता ते लटिके वंधेची सुता म्हणोनिया अभिन्नता मुळीच नाही। अजन्मा होता निजला निजेला तेने स्वप्नी स्वप्न देखिला सद्गुरुस शरण गेला संसार दुखे। सद्गुरु कृपेस्तव जाला संसार भाव ज्ञान झालिया ठाव उसे अज्ञानाचा। आहे तुतुके नाही जाले नाही नाही पणे निमाले आहे नाही जाऊन उरले नसोन काही। शून्यत्वातीत शुद्ध ज्ञान तेने जाले समाधान ऐक्य रूपे अभिन्न सहज स्थिती। अद्वैत निरूपण होता निमाली द्वैताची वार्ता ज्ञान चर्चा बोलो जाता जागृती आली। जय श्री राम। जय श्री राम। ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம ஏதோ காரணத்தினால நம்மளுடைய ஸ்வரூபத்தை மறந்துண்டு நாம் வந்து ஒரு ஜீவன் ஜீவன் அப்படிங்கிறதும் நாம் வந்து தாற்காலிகமாக பாஞ்சபௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தோடையும் இது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூட பல தேகத்தோடையும் அது மாதிரி நம்ம வாழ்கின்ற பிரபஞ்சத்துக்கூடியும் சம்பந்தம் பாராட்டிண்டு நாம் இன்னார் நாம் இதை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அபரிமிதமாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்வரூபத்தை மறந்துண்டு பரிமிதமான ஒரு சாதாரண ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டு இருந்துருக்கோம். வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எங்குமே துவைத்தம்தான் பரவி இருக்கு. திரும்ப திரும்ப ஜென்மமும் மரணமும் நம்ம அனுபவிக்கக்கூடிய பலவிதமான தாபமும் எல்லாமே துவைத்தமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் எண்ணி வரையிலும் நம்ம ஸ்வரூபத்தை நாம் உணர போறது இல்லையோ அனிவரையிலும் இங்கே வாழ்ந்துட்டு வர வேண்டியதுதான். நம்மளுடைய ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி நம்மளுக்கு நாம் யாரு அப்படின்னு நம்மளுக்கு விளக்கி கொடுக்கக்கூடியவர் தான் சத்குருநாதால். இந்த ஞானம் கிடைக்கக்கூடிய இடம்தான் சத்சங்கம். இதை பத்தி விசாரமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவன்கள் வேற, அதை பத்தி நம்மளுக்கு இப்போ பேச்சு இல்லை. ஆனா ஏதோ இந்த விஷயம் நம்மளிடத்துக்கு வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பற்றுதல் உண்டாகி நம்மளுடைய சரூப ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஆசையும் உண்டாகி ஒருவன் வந்து சத்குருநாதனை அடைஞ்சுண்டு
பாரமார்த்திகமான மார்க்கத்தில் இருந்துட்டு தான் தன்னுடைய எது உண்மையான சுத்தமான நிலையோ அந்த நிலையை அவன் தேடிக்கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு போகும்பொழுது மனசுல பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கேள்விகள் எழும்புறது. இந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சரியான ஒரு தீர்ப்பு, சரியான ஒரு பதில், உண்மையான சமாதானம் பிரம்மஞானியாக இருக்கக்கூடிய ஒரு சத்குருநாதாளால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். வேற எங்கேயாவது போய் கதவை தட்டினானால் வேற ஏதோ பதில் கிடைச்சி மார்க்கம் தவறிக்கூட போகலாம். அதனால மனசுல கேள்விகள் வரும்பொழுது அது உண்மையான சத்குருநாதனிடத்தில் அந்த கேள்வியை கேட்டுண்டு அதுக்கு பதில் அவர் தரவும் தருவார். நாம் அந்த கேள்வியை சங்கோச்சப்படாம கேட்டு சத்குருநாதாரிடத்தை தெரிஞ்சுக்கணும். சத்குருநாதாருடைய மார்க்க தர்சனத்தை இருந்துட்டு எல்லோரும் கரையேறணும். இப்படிங்கிறது தான் சமர்த்த ராமதாசருடைய ஆசை, அவருடைய சங்கல்பமுமே அதுதான். அந்த சங்கல்பம் தான் தாஸ்போதம் என்கின்ற கிரந்தத்தை அருளி செய்தது. ஸ்ரோதா பலவிதமான கேள்விகள் கேட்டுன்னு வரும்பொழுது பரபிரம்ம வஸ்து அப்படிங்கிறது தான் எங்கும் பரவியிருக்கு, அது மாத்திரம்தான் சத்தியம், பாக்கி எல்லாம் மித்தியை அப்படிங்கிற ஞானத்தை நான் தெரிஞ்சின்றேனே தவிர அந்த ஞானம் ஞான மாத்திரமாக தான் தெரிஞ்சின்றிருக்கேன், என்னுடைய அனுபவத்தில் அது வரல, அதுக்கு நீங்க கிருபை பண்ணணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில்தான் ஆறாவது தசகத்துடைய பத்தாவது சமாசத்துல பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு வர்றார் சமர்த்த ராமதாசர். எடுத்தெடுப்பிலே அவர் சொல்றார், அனிர்வச்சனீயமான விஷயத்தை போய் நீ எங்கிட்ட கேட்கிறையேப்பா, எது அனுபவபூர்ணமான விஷயமோ அதை நீ எங்கிட்ட கேட்டையானால் நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த சீண்டிதான் பார்க்கிறார் தன்னுடைய சிஷ்யனை. எப்படியா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு கதி, நீங்கள் எப்படியோ அந்த ஞானத்தை என்னுடைய மனசுல வந்து ஏற்றி நிறுத்தி திடப்படுத்தி வச்சாதான் உண்டு அப்படின்னு சொன்னதுமே சமர்த்த ராமதாசர், அனிர்வச்சனீயமான விஷயம்தான்னாலும் உன்னுடைய ஹிருதயத்தை நான் அதை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறது என்ன? சப்தங்களுக்கும் சொல்லுக்களுக்கும் அடங்காத விஷயம்தானே அனிர்வச்சனீயம். அப்போ ஏன் இது சப்தத்துக்கும் சொல்லுக்கும் அடங்காதது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். சப்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு வஸ்து எதுவோ அதை பத்தி நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் சப்தம். அந்த வஸ்துவோட நம்மளுக்கு அறிமுகம் பண்ணி வச்சு கொடுத்தனால் அந்த சப்தம் அங்க அப்புறம் தங்காது. எந்த வஸ்துவோ நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்ததோ அந்த வஸ்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து தான், நம்மளுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சப்தம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அப்போ எல்லா சப்தமும் எந்த வஸ்துவை பத்தியுமோ நம்மளுக்கு பேசி காமிக்க போறது, எந்த வஸ்துவையும் விளக்கி கொடுக்கறது தான் சப்தத்துடைய வேலை அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த வஸ்துக்கு எது விளக்கமாக இருக்கோ அது ஏற்கனவே இருந்துருக்கிறது தான், அதுதான் சாஸ்வதமானது. சப்தம் அப்படிங்கிறது தாத்காலிகமானது. ஏன்னா அந்த வஸ்துவை விளக்கி கொடுக்கறது எந்த சப்தம் வந்ததோ அந்த சப்தத்துக்கு முன்னாடியும் அந்த வஸ்து இருக்கு, அந்த சப்தத்துக்கு அப்புறமும் அந்த வஸ்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்தோம். சப்தம் அப்படிங்கிறது நம்ம தேகத்தை சேர்ந்தது, அர்த்தம் அப்படிங்கிறது நம்முடைய மனசை சேர்ந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். அதனால சப்தத்தை விட அர்த்தம் எனும் சூக்ஷ்மமாக இருக்கு. ஆனா நம்ம தேகம் மனசு இது ரெண்டுமே அழிவு உண்டாகும். அதுக்கு தேகத்துக்கும் அழிவு உண்டாகும், மனசுக்கும் அழிவு உண்டாகும், ரெண்டுமே சாஸ்வதம் இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அர்த்தமும் தான் மறைஞ்சு போயிடும். அப்போ அந்த அர்த்தத்தபடியும் சூக்ஷ்மமாக ஏதாவது உண்டா அப்படின்னு பார்த்தபொழுது கல்பனா சக்தி அப்படிங்கிறது இருக்கே அர்த்தத்தவடையும் இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த கல்பனா சக்தி
இல்லாத விஷயத்தையும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும், இருக்கிற விஷயத்தையும் காமிச்சு கொடுக்கும். அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கிற விஷயம் மாத்திரம்தானே, அதனால கல்பனா சக்தி அப்படிங்கிறது அர்த்தத்தை விட இன்னும் சூட்சமாக இருக்கு. ஆனால் அந்த கல்பனையும் வந்து இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கறதுனால கல்பனையை முழுக்க நம்ப முடியாது. எப்போ ஒரு விஷயத்தை முழுக்க நம்ப முடியாதோ அந்த விஷயம் சத்தியம் இல்லை. எப்போ அந்த விஷயம் சத்தியம் இல்லையோ அது மித்தியை. அப்போ பரபிரம்மம் அப்படிங்கிற வஸ்து வந்து சப்தமாகவும் இல்லை, அர்த்தமாகவும் இல்லை, கல்பனையாகவும் இல்லை. அப்போ பரபிரம்மம் அப்போ எப்படி இருக்கு, அதோடைய ஸ்வரூபம் பரபிரம்மம் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சப்தத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியாது, அர்த்தத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியாது, கல்பிச்சும் புரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சுரதா கேட்கும் பொழுது சமர்த்தர் சொல்றார், அனுபவத்தினால புரிஞ்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிறார். அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் அனுபவம் அப்படிங்கிறது என்ன? நான் அந்த காட்சியை பார்த்து அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கேன், அனுபவித்த விஷயமாக இருக்கக்கூடிய காட்சியும் இருக்கு, நான் அனுபவிச்ச ஒரு உணர்ச்சி அனுபவமாக இருக்கு. திரிபுட்டி உபஜே அப்படின்னு சொன்னார். அப்போ இதுவும் துவைதமான ஒரு நிலைதானே. அனுபவிக்கக்கூடிய நானும் அனுபவிக்கிற வஸ்துவும் ரெண்டும் வெவ்வேறையா இருக்கும் பொழுது அதுவும் துவைத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதானே. அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னோம்னால் துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலையில எப்படி அந்த பிரம்மத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் மேல சொல்றார். திவச ரஜனீச்சே பரிமித்ய பரமித்ய கராவயா மூல ஆதித்ய தோ ஆதித்த கேலியா உருவரித்த தியாசி காயை மனாவே. பகல் ராத்திரி அப்படின்னு சொல்றோம். திவச ரஜனீச்சே பரிமித்ய, பகல் கொஞ்ச நேரத்துல ராத்திரியா மாறுறது, ராத்திரி சிற்ற நேரத்துக்கு அப்புறம் பகலா மாறுறது. அது எப்படி பகல் எப்படி ராத்திரியா மாறுறது, ராத்திரி எப்படி பகலா மாறுறது அப்படின்னு பார்த்ததுன்னா பகல் ராத்திரியா மாறலை, ராத்திரி பகலா மாறலை. மாறினது எது? ஆதித்யன், சூரிய பகவான். சூரிய பகவான் இருக்கும்பொழுது பகல், சூரிய பகவான் அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாரானால் ராத்திரி. அப்போ ஆனா நம்ம பார்க்கக்கூடியது பகல் ராத்திரியா மாறுறது, ராத்திரி பகலா மாறுறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாராவது சூரியன் இருக்கான், இப்ப சூரியன் இல்லை நான் சொல்றேன், இப்போ ராத்திரி இப்ப பகல் தானே சொல்றோம். ஆனா அந்த ராத்திரிக்கும் பகலுக்கும் மூலம் காரணம் எது? அந்த ஆதித்யன். இப்போ ஆதித்யனே இல்லைன்னு வைப்போம் கொஞ்ச நேரம், அது ஒரு அசம்ஷன். ஆதித்யனே இல்லைன்னு வச்சுப்போம், இருக்கிற ஆதித்யன் தோ ஆதித்ய கேலியா உருவரித்த, இருக்கக்கூடிய இந்த சூரியன் இல்லாம போயிட்டான்னு வச்சுப்போமே, அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? சூரியனே இல்லாத நிலையா இருந்தானாக்கா பகல் ராத்திரின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ராத்திரின்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா ராத்திரி அப்படிங்கிறது என்னது? பகலா இல்லாம இருக்கக்கூடிய நேரம் தானே ராத்திரி. அப்போ சூரியன் இருக்கிற நேரம் பகல், சூரியன் இல்லாத நேரம் ராத்திரி அப்படின்னாக்கா சூரியனே இல்லையினால் அந்த நிலையை என்ன பேர் சொல்லுவாய்? தேசி காயே மனாவே, அது என்ன சொல்றது? அப்பேற்பட்ட நிலையை என்னன்னு சொல்றதுன்னு கேட்கிறார் சமர்த்தர். அது மாதிரி சப்த மௌன்யாச்சா விசாரம், சப்தம் அந்த பகல் மாதிரின்னு வச்சுப்போம், மௌனமா இருக்கிறது அந்த ராத்திரி மாதிரின்னு வச்சுப்போம். சப்தம் அப்படிங்கிறது எப்போ சப்தம்? எப்போ மௌனமா இல்லையோ அது சப்தம், எப்படி ராத்திரியா இல்லையோ அது பகல். அது மாதிரி மௌனம் அப்படிங்கிறது எப்போ மௌனம்? எப்போ சப்தம் இல்லையோ அப்போ மௌனம், எப்படி பகல் இல்லையனா ராத்திரியோ அது மாதிரி. ஆனா ராத்திரி பகல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட நம்மளுக்கு விடாவரியா தெரியறது, ராத்திரி பகலாக ஆகல, பகல் ராத்திரியாக ஆகல, இது ரெண்டுத்துக்கும் காரணம் சூரியன் தான். சூரியன் இல்லாம இருக்கிறது ராத்திரி, சூரியன் இருக்கிறது பகல் சொன்னோம் இல்லையா? அப்போ எது இருக்கிறதுனால சப்தம், எது இல்லையானால் சப்தம் மௌனம்.
அதாவது சூரியனும் பகலும் ராத்திரியும் எப்படி ஆதித்தனுக்குள்ள அடங்கினதாக இருக்கோ, இந்த சப்தம் மௌனம் இது ரெண்டும் எதுக்குள்ள அடங்கினது அப்படிங்கிறத விசாரம் பண்ணிப்பார். ஏன் இதை சொல்றார் சமர்த்தர்? ஏன் இதை சொல்றாருன்னா, பரபிரம்ம வஸ்துவை வந்து நீ விளக்கி சொல்லுன்னு சொல்ற, அதை நான் அனிர்வச்சனியம் அப்படின்னு சொல்றேன். ஆனா பரபிரம்ம வஸ்துவும் அனிர்வச்சனியம்னா நான் எப்படி முடிஞ்சுக்க முடியும்னு நீ ஒரு கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. நீ என்னதான் அந்த கேள்வியை பிராக்டிக்கலா கேட்டாலும் அனிர்வச்சனியம் அனிர்வச்சனியம் தான். அப்ப அனிர்வச்சனியம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அப்போ இந்த சப்தமும் மௌனமும் எங்க போய் அடங்கிறது? ராத்திரியும் பகலும் சூரியனிடத்தை அடங்கிது, சப்தமும் மௌனமும் ஓம்காரத்துல அடங்கும். வாவையா மூல ஓம்காரம். இப்போ பகலும் ராத்திரியும் சூரியன் கிட்ட அடங்கிட்டு, அப்புறம் சூரியனே இல்லைன்னா அதோட நிலையை பத்தி பேசணும் இல்லையா? சூரியனே எங்கேயோ போய் அடங்கி விட்டாருன்னா அதோட நிலை உண்டு இல்லையோ? அது மாதிரி சப்தமும் மௌனமும் ஓம்காரத்துல போய் அடங்குமாகில் ஓம்காரமும் எங்கேயாவது போய் அடங்குமா? ஓம்கார கேலியா உச்சார கைசா கராவா, ஓம்காரமே போய் எங்கேயோ அடங்கி விடுத்துனா அப்புறம் பேச்சை பத்தி பேச்சே இல்லையே. நம்ம எல்லாரும் என்னெல்லாம் பேசுறோமோ, என்னெல்லாம் வார்த்தைகளோ, என்னெல்லாம் பாஷைகளோ, என்னெல்லாம் வாக்கியங்களோ, எதை பேசினாலும் எல்லாத்துக்கும் மூலம் ஓம்காரம். அந்த ஓம்காரமும் ஒரு இடத்துல போய் அடங்கும். அது மாதிரி அனுபவ ஆணி அனுபவித்தா பகலும் ராத்திரியும் ஆதித்யனிடத்தை அடங்கும். ஆதித்யன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடங்கிடும். ஆதித்யனே அடங்கி விடுத்தனா அப்புறம் பகல்ங்கிறது பத்தி பேச்சுமில்லை, ராத்திரிங்கிறது பத்தி பேச்சுமில்லை, அது வேற ஏதோ ஒரு நிலை. சப்தமும் மௌனமும் ஓம்கார இடத்துல போய் அடங்கிவிடும், ஓம்காரமும் ஒரு இடத்துல போய் அடங்கிவிடும். ஓம்காரம் ஒரு தரம் போய் அடங்கி விடுத்தினால் அப்புறம் சப்தம் அப்படிங்கிறதும் கிடையாது, மௌனம் அப்படிங்கிறதும் கிடையாது, அது வேற ஏதோ ஒரு நிலை. அதே மாதிரி அனுபவ ஆணி அனுபவித்தா, நான் இந்த விஷயத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னோமானால் அனுபவிக்கக்கூடிய விஷயமும் அனுபவிக்கிறவன் நானும் தனித்தனியாக இருந்துட்டு இருக்கோம், பகலும் ராத்திரியும் மாதிரி. அனுபவ ஆணி அனுபவித்தா இது ரெண்டுமே வந்து வேற எங்கேந்தோ வந்திருக்கு. எப்படி பகலும் ராத்திரியும் சூரியன் கிட்டேந்து வந்ததோ, ஓம்காரமும் மௌனமும் எப்படி சப்தமும் மௌனமும் எப்படி ஓம்காரத்துக்கிட்டேந்து வந்ததோ, அனுபவிக்கக்கூடிய வஸ்துவும் அந்த அனுபவமுமே எங்கேந்து வந்ததுன்னா மாயை கிட்டேந்து வந்தது. சக்கலையே மாயை சீகரித்தார். அனுபவம் அனுபவிக்கிறது எல்லாம் மாயையுடைய விளையாட்டு. தே மாயா முழி நஸ்தா தியாசி காயே மனாவே. எப்படி அந்த சூரியன் அடங்கிவிடுமோ, எப்படி அந்த ஓம்காரம் அடங்கிவிடுமோ, அது மாதிரி இந்த மாயையும் அடங்கிவிடும். மாயையே அடங்கி விடுத்துனா அப்போ அது என்ன நிலை? சூரியனே அடங்கினா எந்த நிலையோ, ஓம்காரமே அடங்கி விட்டால் எந்த நிலையோ, அது மாறி மாயையே அடங்கி விட்டாலும் அது ஒரு நிலை. வஸ்து ஏக ஆப்பன ஏக ஐசி அஸ்தி வேகலிக்க தரி அனுபவாச்சா விவேக போலத்தோ ஏதா சுகே. இப்போ பரபிரம்மத்துக்கிட்ட வருவோம். பரபிரம்மானுபவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்பொழுது மேல சொன்ன உதாரணங்கள் மாதிரி பரபிரம்மம் ஒரு வஸ்துவாக இருந்து நாமும் வேறொரு வஸ்துவாக இருந்தோமானால், வஸ்து ஏக ஆப்பன ஏக, பரபிரம்ம வஸ்து ஒன்று ஆப்பன அதாவது நம்மள ஒன்று அப்படின்னு ரெண்டு பேரா இருந்தோமானால், ஐசி அஸ்தி அப்படி இருந்ததுன்னா வேகலீக்க வேற வேறையாக இருந்தானால் தரி அனுபவாச்சாவிலே விவேக போலோ ஏதா சுகே. அப்படி இருந்துடுத்துனாக்கா அனுபவம் என்னது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நான் வெள்ளம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோமானால், சாப்பிடக்கூடியவன் நானும் அந்த வெள்ளமும் தனித்தனி வித்தியாசமான விஷயமாச்சு இல்லையோ? இப்போ வெள்ளம் சாப்பிட்டது எப்படி இருந்தது அப்படி எங்களை கேள்வி கேட்டா, அனுபவத்தை சொல்றது சிரமமே தவிர ஆனா ஒரு மாதிரி எதையோ சொல்லி ஒப்ப ஏற்றி விடலாம்.
ஏன் ஒப்பேற்ற முடியறதுன்னா, அந்த வெள்ளம் வேற நானும் வேற. அப்போ அங்க வந்து என்னுடைய அனுபவத்தை அப்ப கூட சொல்லிவிடலாம். இப்ப இந்த சமாசத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், வெள்ளத்தை சாப்பிட்டு தித்திப்ப வர்ணி அப்படின்னு சொன்னா வர்ணிக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. இப்ப இங்க சொல்றார், அனுபவிக்கக்கூடிய வஸ்துவும் அனுபவிக்கிற வஸ்துவும் வெவ்வேறையா இருந்தால் தித்திப்பு கூட வர்ணிச்சு விடலாம் போல் இருக்கு. எப்படியோ தலகீழ் நின்று அனுபவத்தை வர்ணிச்சு விடலாம். போலோ ஏதா சுகே, நன்னா உங்களுக்கு சமாதானமாகற அளவுக்கு அந்த அனுபவத்தை நான் வர்ணிச்சுட முடியும். வேகலே பணாச்சி மாதா தே லட்டிக்கே வந்தேச்சி சுதா மனோனியா அபிநதா முடிச்ச ஆகி. ஆனா உண்மை என்னன்னா, பரபிரம்மம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். இதெல்லாம் பிராபஞ்சிகமான விஷயங்கள், சொன்ன உதாரணங்கள்லாம் பிரபஞ்சத்தை ஒட்டி இருக்கக்கூடிய உதாரணங்கள் தான். அது மாதிரி நிலையில அனுபவிக்கக்கூடிய வஸ்துவும் அனுபவிக்கிறவனும் வெவ்வேறையாக இருக்கா. ஆனா பரபிரம்மம் அப்படிங்கிற நிலைக்கு வரும்பொழுது பிரம்மானுபவம் அப்படின்னு நம்ம சொல்லறோமே தவிர, எந்த பரபிரம்மத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த பரபிரம்மமும் நாமும் அபின்னம் அப்படி சொல்லி முடிச்சுட்டாருங்க. வேகலே பண்ணாது, அப்புறம் வெவ்வேறையா இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கே அந்த வெவ்வேறையே இல்லை. எப்படி ஒரு கல்யாணமாகாத இருக்கக்கூடிய ஸ்திரீ இவன் என் குழந்தைன்னு சொன்னா எப்பேற்பட்ட பொய்யோ அப்பேற்பட்ட பொய், நாமும் வெவ்வேறு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. வந்தே சீ சுதா, வந்தே வந்தியாவா இருக்கக்கூடியவளுக்கு எப்படி ஒரு குழந்தைய பிறக்காதோ, புருஷனே இல்லைன்னா அவகிட்ட எங்க குழந்தை பிறக்கும். ஆனா ஒரு குழந்தைய வச்சுட்டு என் குழந்தைன்னு சொன்னா எப்பேற்பட்ட புழுகோ, அது மாதிரி புழுகாம் பின்னத்துவம், பிரம்மம் வேற நாம் வேற அப்படிங்கிற பின்னத்துவம் அப்பேற்பட்ட புழுகு அப்படிங்கிற. அஜன்மா ஹோதா நிஜேலா தேனே ஸ்வப்னி ஸ்வப்ன தேக்கிலா சத்குரு சரணகேலா சம்சார துக்கி. ஒருவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், ஸ்வப்னம் பார்த்துட்டு இருக்கான், அந்த ஸ்வப்னத்துல இன்னொரு ஸ்வப்னம் பார்க்கிறான். அந்த சொப்னத்துல சம்சார துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதாகவும், அது அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு சத்குருநாதால தர்சனம் பண்ணினதாகவும் ஒரு சப்தம் பார்க்கிறான். அந்த சொப்னத்துல சத்குருநாதால் அவனுக்கு கிருப பண்றார், சத்குரு கிருப்பே ஸ்தவ, அவர் பண்ணின கிருப்பையில ஜாலா சம்சார வாவ, எந்த சம்சார துக்கம் அவன் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தானோ அந்த சம்சாரம் போயிடா அப்படின்னு இந்த சத்குருநாதால் அந்த சிஷ்யன் கிட்ட சொல்ல, ஞான ஜாலியாட்டாவ புசே அஜானாச்சா, அந்த ஞானம் உண்டா சொல்லி அந்த சொப்னமே கலைஞ்சுடுச்சு. அது மாதிரி பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம இந்த உபமானம் அவர் சொன்னது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தான் அவர் சொல்றார். பிரம்மஸ்வரூபம் தான் நம்ம, சொப்பனம் பார்க்கிறோம், அந்த சொப்பனத்துல இன்னொரு சொப்பனத்தை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், முழிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை, ஸ்வானந்த பரிதமாக இருந்துருக்கிற நிலை நம்ம நிலை இருந்தது. ஆனால் அதுல ஒரு தூக்கம் வந்துருத்து, அந்த தூக்கம் வந்த வரதுங்கிறது என்னது, நம்மளுடைய ஸ்வயம் பிரகாசமான ஆனந்த ரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம யாரோ அதை மறந்த நேரம் தான் தூங்கின நேரம். அந்த தூங்கின நேரம் தான் நம்மளுக்கு வந்து தேக புத்தி வந்த நேரம், தூங்கின நேரம் அதுதான். அந்த தேக புத்தி வந்ததோ இல்லையோ துவைத்தம் புகுந்துடுத்து, துவைத்தம் வந்துருத்தோ இல்லையோ நம்மளை சுத்தி வர பலவிதமான திருஷ்யங்கள்லாம் தெரியறது. இந்த திருஷ்யங்கள்ல ஈடுபட என்னாகிறது, பலவிதமான துக்கங்களை அனுபவிக்கிறோம். இத்தனை விதமான துக்கங்களை அனுபவிக்கும் பொழுது பயமும் வந்துவிடுறது.
அந்த பயம் பட்டுருக்கும் பொழுது சத்குருநாதாள் நம்மளுக்கு கிடைக்கிறார். சத்குருநாதாள சரணம் அடைகிறோம். வந்ததுமே சத்குருநாதாள சரணம் அடைஞ்சதுமே, அடையப்பா இந்த துக்கம்னா துக்கம் நினைச்சுட்டு இருக்காயே, இதெல்லாம் சொப்பனம்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்பி விட்டதுமே சொப்பனம் கலையிறது. இந்த உதாரணத்தை தான் இங்க அவர் சொல்றாருங்க. ஆஹே துத்துக்கே நாகி ஜாலே நாகி நாகி பனே நிமாலே ஆஹே நாகி ஜாவூன் உரலே நசோனக்காகி. எதெல்லாம் இருக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஒரு காலத்து இல்லைன்னு ஆயிடுறது. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தானே, எல்லாம் இல்லைன்னு ஆயிடுறது. எதெல்லாம் இல்லைன்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியுமோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடுறது. அப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறது இல்லைன்னு ஆயிடுத்து, ஏற்கனவே இல்லைன்னு எது இருந்ததோ அதுவும் இல்லவே இல்லைன்னு ஆயிடுத்து. ஆனா இந்த இருக்கு அப்படிங்கிறது இல்லைன்னு ஆனதுக்கும் இல்லைன்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னு நன்னா உணர்றதுக்கும் இது ரெண்டு விஷயத்துக்கும் இல்லாம இருக்கிற நிலைக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்காரு. அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய யாரு? நம்ம தானே. இது வரைக்கும் இருந்தது இனிமேல் அது இனிமேல் இல்லை அப்படிங்கிறது உணர்ந்தது நாம். இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே கிடையாது அதெல்லாம் இல்லைங்கிறதும் உணர்றது நாம். அப்புறம் இருக்குங்கிறது இல்லையாகிறதும் இல்லையா இருக்கிறது இல்லையாக ஆகிறதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது யாரோ அந்த யாரோ அவர் எப்பவும் சாஸ்வதமாக இருந்திருக்கார். ஆஹே அப்படிங்கிறது இஸ் தேர், நாஹி அப்படிங்கிறது இஸ் நாட் தேர். ஆனா அஸ்தி அப்படிங்கிறதுக்கு இட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப நாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் லெவல்ல நம்ம இருக்கோம், சாட்சியாக இருந்திருக்கோம். ஆஹே நாஹி ஜாவூன் உரலே நசோனக்காகி. அப்போ இருக்குங்கிறதும் இல்லைங்கிறதும் எங்க போய் லீனமாக ஆகிறதோ எங்க போய் லயமாக ஆகிறதோ அது பரபிரம்ம வஸ்து. சூன்யத்வாதீத சுத்த ஞான தேனே ஜாலே சமாதான ஐக்கிய ரூபே அபின்ன சகஜஸ்திதி. இருக்கு இல்லை அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து திருஷ்யமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை போய் சேர்ந்த விஷயம் அது. அதனால பிரபஞ்சத்துல எதெல்லாம் இருக்கோ பிரபஞ்சத்துல எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கோ இது ரெண்டுமே எங்க லயமாறுதுன்னா சூன்யத்தை போய் லயமாகிறது. இந்த சூன்யம் அப்படிங்கிறது இருக்கே இந்த சூன்யத்தையும் தாண்டி அதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது சமாதானம், அதாவது ஆத்ம ஞானம் அப்படிங்கிற விஷயம். அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற விஷயம் ஞானத்தினால நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல நாம் நம்மளாக எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவும் ஆத்மாவாக எப்பவுமே எது இருந்துட்டு இருக்கோமோ எது இருந்துருக்கோ அது ரெண்டும் லயமாகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை ஏகரூபமாக இருக்கும், ஏகரூபே. அந்த ஏகரூபமாக இருக்க நேரத்துல அது அபின்னமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவம், அனுபவிக்க வேண்டிய விஷயம், அனுபவிக்கிறவா, மூணும் அபின்னமாக இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். அப்போ அனுபவம் மாத்திரம்தான் இருக்கும், அனுபவிக்க வேண்டிய வஸ்துவும் இருக்காது, அனுபவிக்கிறவானும் இருக்காது, அனுபவம் மாத்திரம் சுத்தமாக இருந்துருக்குமே அதுக்கு சகஜஸ்திதி என்கின்ற பேர். ஐக்கிய ரூபே அபின்ன சகஜஸ்திதி. அத்வைத நிரூபண ஹோதா நிமாலி துவைத்தாச்சி வார்த்தா ஞான சர்ச்சா போலோ ஜாத்தா ஜாகிருதி ஜாலி. அப்பேற்பட்ட அபின்னமாக இருக்கக்கூடிய சுத்த அனுபவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நிலைக்கு போகிறதுக்கு துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்துதான் நம்ம புறப்படணும். துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து புறப்படும் பொழுது முதல்ல சப்தங்கள்னால அந்த நிலையை தெரிஞ்சுக்க முடியும். சப்தங்கள்னால தெரிஞ்சுருக்கும் பொழுது அந்த நிலை சப்தம் நாம் எல்லாம் வெவ்வேறையாக இருக்கும். அப்புறம் இந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சப்தம் அர்த்தத்துக்குள்ள லயமாக ஆகிறது.
அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கும் பொழுது ஞானஸ்வரூபமாக இருக்கு. அப்புறம் அந்த அர்த்தமும் இருக்கே கற்பனைக்குள்ள பே லயமாக ஆகிறது. ஏன்னால் எந்த பரபிரம்ம வஸ்துவுக்கு ஒரு சப்தமாக இருந்து அர்த்தமாகவும் இருந்ததோ அந்த அர்த்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கண்டதில்லையே. அப்போ ஓரளவுக்கு அந்த பரபிரம்ம வஸ்து என்னது அப்படின்னு வியூகிக்கிறதுக்கு கற்பனை தேவை. அப்போ அந்த அர்த்தம் கற்பனைக்குள்ள போய் லீனமாக ஆகிறது. ஆனால் கற்பனை அப்படிங்கிறதும் போறல. கற்பனை அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு வந்து நம்மளை கொண்ட விடுறது. ஏன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, கத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை, இந்திரியங்கள்னால அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லாததுனால அனுபவத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அந்த கற்பனை நம்மளை போய் அனுபவத்துக்கிட்ட கொண்டு விடுறது. அனுபவத்துக்கிட்ட கொண்டு விடும் பொழுது அப்போ அனுபவிக்கக்கூடிய நாமும் அனுபவமும் எந்த பரபிரம்மத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியதோ அந்த மூணும் தனியாக இருந்துருக்கு. ஆனா அந்த பின்னத்துவமும் மாறி அந்த பின்னத்துவமும் நகர்ந்ததுமே அத்வைத நிரூபண ஹோதா. அத்வைத்தமாக பரபிரம்மம் மாத்திரமே இருக்கும். அந்த அத்வைத்தம் அந்த நிரூபணமாக ஆகிவிடும். நிமாலி துவைத்தாச்சி வார்த்தா, இதுவரையிலும் வந்து துவைத்தமாக எதெல்லாம் இருந்துருந்ததோ அனிர்வச்சனீயம் அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னோமே தவிர அனிர்வச்சனீயமான விஷயத்தை இந்த அளவுக்கு இத்தனை கிட்ட கொண்ட விட்டதே அப்பேற்பட்ட துவைத்தமாக இருந்த விஷயங்கள் தான் நகர்ந்து போயிடும். நிமாலி ஞான சர்ச்சா போலோஜாதா ஜாகிருதி ஜாலி. இது மாதிரி அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய விஷயத்த எந்த அளவுக்கு வச்சனீயமான இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சூக்ஷ்மமாக ஆக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய அந்த அந்த வச்சனீயத்தையே சூக்ஷ்மமாக ஆக்க 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 அனிர்வச்சனீயமான நிலைக்கு அந்த வச்சனீயமே நம்மளை அழைச்சிட்டு போகி நம்மளை அத்வைத்தமாக பரபிரம்ம வஸ்துவோட ஒன்னோட ஒன்னா நம்மளை போய் நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்றார். மேலும் இன்னும் அருமையான சில விஷயங்கள் சொல்ல போறார் சமர்த்தர். அதை நாளைக்கு சேமிப்போம். ஜெய் ஸ்ரீராம். Hare Rama Hare Rama Rama Rama